ஹாய் கைஸ், வெல்கம் டு விகே கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி சிக்கன். நார்மலாக இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம், ஆனால் வீட்டிலையே ஈஸியாக ஹைஜீனிக்காக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து கிறிஸ்பி சிக்கன் பண்ணி காட்ட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஒரு தடவை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 6 hours இருக்கட்டும். இது இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 teaspoon போல மிளகாத்தூள். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் போட்டதே ரொம்ப சஃபிஷியண்டாக இருக்கும்னா இப்போ திருப்பி போட வேண்டாம். நாங்கள் வந்து அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம், அதனால இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது போக ஒரு 2 tablespoons போல அரிசி மாவு, ஒரு 1.5 tablespoons போல கார்ன்ஃபிளவர் மாவு, இது போக ஒரு எக்கு வந்து இதை உடச்சி ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுல வந்து ஒரு எக் வந்து உடச்சு ஊத்திடலாம். இது நல்லா மேரினேட் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour இல்ல 1 hour வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இத இப்போ சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் சிக்கனை. இது சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இது டாஸ் பண்றதுக்கு நாங்க வந்து இன்னைக்கு செஷ்வான் சாஸ் எடுத்திருக்கோம். ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு வெங்காயம் வந்து இப்படி கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது ஃப்ரை பண்ணிடலாம் சிக்கனை. இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் வச்சிருக்கோம். இப்போ இது ஃப்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ எடுத்துடலாம். இப்போ லெக் பீஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சிக்கன் வந்து ரெடியா இருக்கு. இப்போ இதை வந்து டாஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கார்லிக் போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போறதா வச்சுமா, ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். இப்ப அதோட கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸையும் போட்டுறோம். இதையும் லைட்டா டாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ரொம்ப அப்படியே வதங்கணும்லாம் இல்ல, பச்சை வாசனை தான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் எல்லாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு பச்சை வாசனை பிடிக்குன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த கேப்சிகமும் நாங்கள் ஒரு 2 நிமிஷம் வரணும்னா போதும். அப்புறம் வந்து இந்த செஷ்வான் சாஸ் வந்து இப்போ நாங்கள் இன்னைக்கு ஊற்றுறோம். இது வந்து சாஸ்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த உரப்பு அது டேஸ்டி தகுந்தாப்புல எவ்வளோ வேணும் ஊற்றிக்கோங்க. அதோட இன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கெச்சப்பும் இதில் ஊற்றுறோம். சாஸ் 2 இப்போ ஊற்றியாச்சு. இதில் வந்து சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் இப்படி லைட்டாக ஊற்றிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். இதில் வந்து உங்களுக்கு சோயா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க, பிடிக்காதுன்னா வேண்டாம். இதுவே நல்லா தான் இருக்கும் மட்டும் இருக்கட்டும். இப்போ இது நல்லா இதுவாயிடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாம் இப்போ நான் உள்ளே போட்டுருவோம். இது நல்லா அந்த சாஸ் எல்லா சிக்கன்லையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் கிறிஸ்பி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரியே லுக் இருக்கு. சிக்கன் கிறிஸ்பி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப யம்மியா இருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ற அதே லுக் வந்துருச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விகே கிரியேட்டர்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.